அன்னை கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தவும், அன்னைக்கு புகழ் பாடவும் குடும்பங்களாக ஒன்றாக கூடியுள்ளோம். இதோ இதே மனநிலையோடு இந்த இனிய வேளையில் எங்கள் வாழ்வில் நீதானம்மா என்று இதோ உம் மக்கள் உம் பீடம் நோக்கி பவனி வருகிறார்கள். அகமகிழ்வோம், அக்களிப்போம். பாடல் எண் ஆறு, பக்கம் ஐந்து. பாடல் எண் ஆறு. படைத்த நாளில் இறைவோம் இயேசு பெயரில், இறைவனின் அன்பில் இறைவக்களாவோம். நீந்து புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். Everybody.
குத்துவிளக்கு ஏற்றுதல், இருளை அகற்றுவதும் வாழ்வில் ஒளியேற்றுவதும் பாதைக்கு வழிகாட்டுவதும் தான் நம் அன்னையின் அன்பு செயல். எனவே தம் அன்பு மகனை இவ்வுலகிற்கு ஒளியாக அர்ப்பணம் செய்தார். நாம் அனைவரும் கிறிஸ்துவை தலைமையாய் கொண்டு ஒளியின் மக்களாவோம். இவ்விழா நாட்களில் நாம் எடுத்த மைய சிந்தனைகளை நம் கிறிஸ்தவ குடும்பங்களில் பதிவு செய்து புதிய மனிதர்களாக வாழும் உறுதிப்பாட்டோடு நம் அலங்கார உபகார அன்னையின் பாதையில் பயணிக்கும் விதமாக இவ்வழியில் பங்கேற்கும் அருட்பணியாளர்கள் மற்றும் இறை மக்களை ஒளியேற்ற அழைக்கின்றோம். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். இறை இயேசுவில் அன்பிற்கினிய இறை மக்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த இனிய நன்னாளில் குமரிவாழ் இறை மக்கள் மற்றும் அயல் நாடுகளில் வாழும் குமரிவாழ் இறை மக்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் இப்பெருவிழா திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். எல்லாருக்கும் எல்லாமுமாய் விளங்கிட எண்ணற்றவர்களின் பசியினை போக்கி புதுமை சிந்தனைகளை வாரி வழங்கி அகிலத்தின் இதயமாக இயக்கி இறைமகன் இயேசுவை தலைமையாய் கொண்ட கிறிஸ்தவ குடும்பங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என சிந்திக்க இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. இந்த மகிழ்வின் நாளில் நாம் நமது வாழ்வின் மாதிரியாக கிறிஸ்துவை ஏற்று அவரின் மதிப்பீடுகளை நமதாக்குவோம். கிறிஸ்துவோடு இணைந்து
இறைமையில் நனைந்து மனிதநேயம் மிக்கவர்களாய் நாம் வாழும் சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாய் வாழ வரம் கேட்போம். மேலும் இயேசுவின் தலைமையில் உண்மை கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து புதிய வரலாறு படைக்க இந்நாளில் உறுதியெடுப்போம். நமது குடும்பங்களையும் பணிகளையும் இறைவன் தொடர்ந்து வழி நடத்தவும் ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் நிறைவாக பொழிய வரம் கேட்போம். இவ்வன்பின் தெய்வீக பலியில் கிறிஸ்துவை தலைவராய் கொண்ட கிறிஸ்தவ குடும்பங்களாய் அன்னையின் பாதையில் பயணிக்க இணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருவிழா திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய ஆசீரை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உண்டாகுதே
எல்லாமல்ல இறைவா, புனித அலங்கார உபகார அன்னையின் பாதுகாவலில் மகிழ்ச்சியுறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். தூய அலங்கார உபகார அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் தீமைகளிலிருந்து விடுதலை பெற்று நலமாக வளமாக வாழ செய்தருளும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தீர்கள் ஆண்டவரும் உன்று மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளை தலைமையாய் கொண்டு அத்தலைவரின் ஆவியால் நிரப்பப்பட்ட எசையா இறைவாக்கினர் விடுதலை பற்றிய நற்செய்தி அறிவிக்கின்றார். இந்த விடுதலை செய்திதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பணி துவக்கத்தில் இடம்பெற்ற சொல்லாடலும் கூட. எனவே நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் அனைத்தும் எசையா இறைவாக்கினரை போல கடவுளை தலைமையாய்க் கொண்டு விடுதலை செய்தியை அறிவிக்க இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம்.
முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 61 இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 10-11 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுளின் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதலும் அளித்தார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும், விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும், ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தரச் செய்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 23, பக்கம் 14, பாடல் எண் 23.
இரண்டாம் வாசகமானது தூய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பவுல் தெசலோனிக்க மக்களுடன் கொண்டிருந்த உறவையும் அக்கறையும் வெளிப்படுத்தும் விதமாக கிறிஸ்துவரை ஊக்கப்படுத்துகிறார். அவர்களுக்கு அறிவு புகட்டுகின்றார். நேர்மறையாக வாழ அழைக்கின்றார். நம்முடைய குடும்பங்கள் கிறிஸ்துவை தலைமையாக கொண்டு அவர் தரும் அறிவுப்படி வாழ இவ்வாசகத்திற்கு செவி சாய்ப்போம். இரண்டாம் வாசகம் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5 இறைவார்த்தைகள் 16-24 வரை. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.
ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது. கொடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 6-8 மற்றும் 19-28 முடிய. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நட்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தார். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதர் அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார், நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறை வாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழியாக கூறினார். அவர் அவர்களிடம், நீர் யார், எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும், எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் யெசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறை வாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், நீர் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. குமரி மாவட்டத்தின் வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படுகின்ற தூய அலங்கார உபகார அன்னையின் திருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற தூய அலங்கார அன்னையின் பாதுகாவலில் வாழ்கின்ற தூய உபகார அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்கின்ற புனித
அலங்கார உபகார அன்னையின் பக்தர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கோரிக்கொள்கின்றேன். அன்னையின் பாதையில் நமது குடும்பங்கள் அமைய வேண்டும் என்று விரும்பி ஆவலோடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். அன்னையின் பாதையில் நம் குடும்பங்கள் அமைய வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பங்களில் கிறிஸ்து தலைவராக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் கடவுளுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும். கடவுள் இந்த உலகத்தையெல்லாம் படைத்த பிறகு முதலாவதாக செய்த ஒரு புதுமை குடும்பத்தை உருவாக்குவது. முதலாவதாக ஒரு குடும்பத்தை உருவாக்கி இந்த குடும்பம் இந்த உலக மக்களுக்கெல்லாம் பிற்கால சந்ததிகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஒரு குடும்பமாக அமையும் என்று முதல் புதுமையாக முதல் குடும்பத்தை உருவாக்கினார். கடவுள் படைத்த அந்த முதல் குடும்பம் இறைவனுக்கு முக்கியத்துவமும் முதலிடம் கொடுக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கவில்லை. இந்த உலக குடும்பங்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக இருக்கின்ற ஒரு குடும்பமாக அது இருக்கவில்லை. கடவுளுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுப்பதற்கு பதிலாக சாத்தானுக்கு பாம்பிற்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்தது அந்த குடும்பம். எனவே இறைவனுக்கு முதலிடத்தை கொடுக்காத அந்த குடும்பம், அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு இறைவனுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு குடும்பமாக அது அமைந்துவிட்டது. கடவுள் இல்லாத ஒரு குடும்பமாக அது மாறிவிட்டது. விலக்கப்பட்ட கனியை அவர்கள் சாப்பிட்டார்கள். இதை உண்டால் நீயும் உன்னுடைய சந்ததியும் அழிந்து போவீர்கள் என்று சொன்னது போல இந்த சந்ததிக்கெல்லாம் பிற்கால சந்ததிக்கெல்லாம் அழிவை தேடிக் கொடுத்தது அந்த குடும்பம். பிற்கால குடும்பங்களுக்கெல்லாம் வாழ்வை கொடுப்பதற்கு பதிலாக அழிவை கொடுத்தது அந்த முதல் குடும்பம். காரணம், இறைவனுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கவில்லை. அந்த குடும்பத்திலே கடவுளுக்கு இடமில்லாமல் போய்விட்டது. சாத்தானுக்கு அங்கே இடம் கொடுக்கப்பட்டது. அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே நம்முடைய கடவுள் இந்த உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக விளங்குகின்ற இன்னொரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அந்த குடும்பத்தை உருவாக்கினார். முதல் குடும்பத்தை உருவாக்கிய பிறகு பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் கழிந்த பிறகு வெறும் 2014 ஆண்டுகளுக்கு முன்பாக நாசரேத் ஊரிலே ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். அன்னை மரியாளுடைய தலைமையிலே ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். அதைத்தான் நாம் திருக்குடும்பம் என்று சொல்லுகின்றோம். அன்புக்குரியவர்களே, சூசையப்பர், அன்னை மரியாள், இயேசு, இந்த மூவரும் அடங்கிய அந்த குடும்பம்தான் திருக்குடும்பம். இந்த திருக்குடும்பம்தான் முதல் கிறிஸ்தவ குடும்பம். கிறிஸ்தவ குடும்பம் என்றால் கிறிஸ்து இருக்கின்ற, கிறிஸ்து குடியிருக்கின்ற, கிறிஸ்து தலைவராக இருக்கின்ற ஒரு குடும்பம்தான் கிறிஸ்தவ குடும்பம். எனவே முதல் கிறிஸ்தவ குடும்பம் திருக்குடும்பம். கடவுள் முதலாவதாக ஒரு குடும்பத்திலே வந்து தங்கினார் என்றால் அது திருக்குடும்பத்திலே. எனவே இந்த முதல் கிறிஸ்தவ குடும்பமாகிய திருக்குடும்பம் கடவுள் படைத்த முதல் குடும்பத்திற்கு மாறுபட்ட, முரண்பட்ட, வித்தியாசமான ஒரு குடும்பமாக இருக்கின்றது. கடவுள் படைத்த முதல் குடும்பம் இறைவனுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கவில்லை,
ஆனால் கடவுள் படைத்த முதல் கிறிஸ்தவ குடும்பம் இறைவனுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்தது. திரு குடும்பத்தில் இருந்த மூன்று பேருமே இறைவனுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். சுசேப்பர் மரியாளை விலக்கிவிட வேண்டும் என்றிருந்தவர். கடவுளுடைய வார்த்தை வருகின்றது, சூசையே மரியாள் கருவுற்றிருப்பது பரிசுத்தாவியால் தான், அவளை மனைவியாக ஏற்றுக்கொள் என்ற வார்த்தை வந்தவுடனேயே கடவுள் சொல்லுகின்றார், கடவுளுக்கு முதலிடம். எனவே உடனே மரியாளை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். அதே போல் அன்னை மரியாள் கணவனை அறியாமல் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னபோது இது எங்கனமாகும் என்றெல்லாம் கேட்டவள், இது கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய விருப்பம் என்று அறிந்தவுடனே கடவுளுக்கு முதலிடம் கொடுத்த அன்னை மரியாள் உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று அதை ஏற்றுக்கொண்டாள். மூன்றாவது நபராகிய இயேசு கிறிஸ்துவம், என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, பிதாவாகிய தந்தையாகிய கடவுளுடைய விருப்பத்தின்படியே எல்லாம் நடக்கட்டும் என்று இறைவனுக்கு பிதாவாகிய கடவுளுக்கு முதலிடத்தையும் முக்கியத்தையும் கொடுத்தவர் இயேசு. ஆக இந்த முதல் கிறிஸ்தவ குடும்பம் இறைவனுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து கடவுள் படைத்த முதல் குடும்பத்திற்கு முரண்பட்ட குடும்பமாக இருந்து இந்த உலக மக்களுக்கெல்லாம், இந்த உலகத்தில் உள்ள குடும்பங்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற முன்மாதிரியான குடும்பமாக திகழ்கின்றது. அன்புக்குரியவர்களே, தூய அலங்கார உபகார அன்னையுடைய விழாவை சிறப்பிக்கின்ற நல்ல நாளிலே, நமது அன்னையினுடைய வழியிலே நம்முடைய குடும்பங்கள் அமைய வேண்டும் என்று ஆவலோடு நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் பாதையில் நம்முடைய குடும்பங்கள் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரியவர்களே, முதலாவதாக இந்த அன்னை செய்த பெரிய காரியம் என்ன, மகத்தான காரியம் என்ன? அன்னை செய்த காரியம், மகத்தான செயல் ஒன்று உண்டு. இதுவரையிலும் யாரும் செய்யாத ஒரு செயலை அன்னை மரியாள் செய்தார்கள். என்ன செயல்? வடிவமற்ற கடவுள், பார்க்க முடியாத கடவுள், எட்டாத தூரத்தில் இருக்கின்ற கடவுள், அந்த கடவுளை அன்னை மரியாள் எல்லாரும் பார்க்கின்ற விதத்திலே தங்களுடைய குடும்பத்திலே கொண்டு வந்தார், தன்னுடைய குடும்பத்திலே பிறக்க வைத்தார். எனவே மரியாள் செய்த ஒரே ஒரு காரியம், மகத்தான காரியம், கண்ணால் காண முடியாத கடவுளை தன்னுடைய குடும்பத்திற்குள் கொண்டு வந்தாள். ஒரு மகனாக கடவுளை ஒரு மகனாக தன்னுடைய குடும்பத்திற்குள் கொண்டு வந்தாள். இதுவரையிலும் யாருமே செய்யாத ஒன்று, கடவுளுக்கு மனித உரு கொடுத்து கடவுளை தன்னுடைய குடும்பத்திற்கு கொண்டு வருகின்றாள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் பாதையில் நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்றால் அன்னையை போல நம்முடைய குடும்பங்களிலே கடவுளை கொண்டு வர வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே கடவுள் முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் பெற வேண்டும். நம்மால் முடியுமா? தேவ அன்னையை போல, தேவ அன்னை கடவுளை தன்னுடைய குடும்பத்தில் கொண்டு வந்தது போல, நம்மால் நமது குடும்பத்தால் கடவுளை நம்முடைய குடும்பத்திற்குள் கொண்டு வர முடியுமா? முடியுமா? முடியும் என்று சொல்லுகின்றேன். நாம் ஒவ்வொருவரும் அன்னையை போல கடவுளை நம்முடைய குடும்பத்திலே கொண்டு வர முடியும், கடவுளை நம்முடைய குடும்பத்திலே பிறக்க வைக்க முடியும். எப்படி? அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு பல வடிவங்கள் உண்டு என்று நாம் நன்கு அறிவோம். நம்முடைய ஆலயத்திலே, திருத்தலத்திலே, நற்கருணை வடிவிலே கடவுள் இருக்கின்றார், உணவு வடிவிலே கடவுள் இருக்கின்றார். உணவு வடிவிலும் ஒரு கடவுளுடைய வடிவம், எனவே நற்கருணை உணவு வடிவம். விவிலியத்திலே கடவுள் வார்த்தை வடிவிலே இருக்கின்றார், வார்த்தை வடிவிலே
இங்கே நாம் கடவுளை பார்க்கின்றோம். இந்த பங்கிலே கடவுள் உங்களுடைய பங்கு தந்தையுடைய வடிவிலே இங்கே இருக்கின்றார். எனவே கடவுளுக்கு வார்த்தை வடிவம், உணவு வடிவம், மனித வடிவம் மட்டுமல்ல, மாறாக இன்னொரு வடிவம் கடவுளுக்கு உண்டு. அந்த வடிவம் எங்கே நாம் பார்க்கின்றோம்? இந்த திருவிவிலியத்திலே நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. தூயோவான் தன்னுடைய திருமுகத்திலே கடவுளுடைய இன்னொரு வடிவத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். யார் கடவுள்? God is love. Love is God. அன்பே கடவுள், கடவுளே அன்பு என்று கடவுளுக்கு இன்னொரு வடிவம் உண்டு என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே உணவு வடிவில் இருக்கின்ற கடவுள், வார்த்தை வடிவில் இருக்கின்ற கடவுள், அன்பு வடிவிலும் இருக்கின்றார். அப்படி என்றால் கடவுளுக்கு பல வடிவங்கள் இருக்கிறது என்றால், அன்பு என்ற ஒரு வடிவம் இருக்கிறது என்றால், குடும்பங்களிலே கடவுள் எந்த வடிவிலே வருகின்றார்? குடும்பங்களிலே கடவுள் அன்பு வடிவிலே வருகின்றார். எனவே குடும்பத்திலே கடவுள் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது, கிறிஸ்து தலைவராக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது, குடும்பங்களிலே கடவுள் இருக்க வேண்டும், குடும்பத்திலே கிறிஸ்து இருக்க வேண்டும், குடும்பத்திலே அன்பு இருக்க வேண்டும். அன்புதான் கடவுள், கடவுள்தான் கிறிஸ்து. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்களிலே அன்பு வருகின்ற போது அங்கே கடவுள் வருகின்றார். எனவே நம்முடைய குடும்பங்களிலே அன்பை கொண்டு வருகின்ற போது நாம் அன்னை மரியாளை போல, நம் பாதுகாவலி அலங்கார உபகார அன்னையைப் போல கடவுளை குடும்பத்திற்குள் கொண்டு வருகின்றோம். கடவுளை குடும்பத்திற்குள் கொண்டு வருகின்றோம். எனவே அன்னையைப் போல நம்முடைய குடும்பங்கள் அன்னையுடைய பாதையிலே நம்முடைய குடும்பங்கள் அமைய வேண்டும் என்றால், இந்த தேவ அன்னை தன்னுடைய குடும்பத்திலே கடவுளை கொண்டு வந்தது போல நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பை கொண்டு வர வேண்டும். அன்பு என்ற வார்த்தைக்கு கடவுள் என்ற பொருள். எனவே அன்பு என்று சொல்கின்ற போதெல்லாம் கடவுள் என்ற நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய குடும்பத்திலே கடவுள் இருக்கின்றாரா, அன்பு இருக்கிறதா? இதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறி. அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பம் என்ற ஒன்றை அமைப்பதற்கு குறைந்தபட்சம் எத்தனை பேர் தேவை? குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்திற்கு எத்தனை பேர் தேவை? எத்தனை பேர்? குறைந்தபட்சம், குறைந்தபட்சம் மூன்று பேர் தேவை. ஒன்று கணவன், இன்னொன்று மனைவி, மூன்றாவது பிள்ளைகள், குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன் இல்லை. நம்முடைய குடும்ப நம்முடைய பங்கில் கூட சில குடும்பங்களிலே சில தம்பதிகளுக்கு குழந்தை பெயர் இல்லாமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். அவர்களெல்லாம் குடும்பம் இல்லையா? அவர்களும் குடும்பம் தானே. எனவே குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு மூன்று பேர் தேவை என்று சொல்கின்ற போது, குழந்தைகள் அங்கே வரமாட்டார்கள், குழந்தைகள் அதிகபட்சமாக. அப்படி என்றால் அந்த மூன்றாவது நபர் யார்? கணவன், மனைவி, மூன்றாவது கடவுள். இந்த மூன்று பேரும் அமைந்ததுதான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். கணவன், மனைவி, கடவுள். இதிலே கடவுள் எப்படி வருகின்றார்? நான் சொன்னேன், அன்பு கடவுள். எனவே மூன்று பேர் என்று சொல்லுகின்ற போது கணவன், மனைவி, அன்பு, இந்த மூன்று பேரும் இணைந்ததுதான் ஒரு குடும்பம். அன்பில்லாமல் ஒரு குடும்பம் இல்லை. அன்பில்லாமல் ஒரு குடும்பம் இல்லை என்றால் கடவுள் இல்லாமல் ஒரு குடும்பம் இல்லை. எனவே குறைந்தபட்சம் ஒரு குடும்பம் என்று சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்ல வேண்டும் என்றால், அங்கே கடவுள் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், அன்பு அங்கே ஆட்சி செய்ய வேண்டும், அன்பு தலைமையாக, கடவுள் தலைமையாக, கிறிஸ்து தலைமையாக அந்த குடும்பத்திலே இருக்க வேண்டும். எனவே நான் சொன்னேன், அன்னை மரியாளைப் போல நாமும் கடவுளை நம்முடைய குடும்பத்திலே அன்பு வடிவிலே கொண்டு வர வேண்டும்.
எனவே நம்முடைய குடும்பத்திலே கடவுள் ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். கடவுள் இல்லை என்றால் கிறிஸ்தவ குடும்பமே இல்லை. எனவே நாம் இப்போது சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்கள் தானா? அப்படி என்றால் அங்கே கடவுள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அங்கே அன்பு இருக்க வேண்டும். கடவுள் கணவனை பார்க்கின்றோம், மனைவியை பார்க்கின்றோம், கடவுளை எப்படி பார்ப்பது? அதான் சொன்னேன், அன்பு வடிவிலே என்று. எனவே அன்பு இருக்கின்ற இடத்திலே கடவுள் இருக்கின்றார். எப்படி கடவுள் இருக்கிறாரா என்பதை பார்க்க முடியும்? அங்கே அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருக்கின்ற இடத்திலே ஒன்று இருக்கவே இருக்காது. அதனால் நாம் புரிந்து கொள்ளலாம் நம்முடைய குடும்பத்திலே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று. அன்பு இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்திலே ஒன்று இருக்கவே இருக்காது. என்ன இருக்காது? அன்பு இருக்கின்ற இடத்திலே சுயநலம் என்ற ஒன்று இருக்காது. சுயநலம் இருக்கிறது என்றால் அங்கே அன்பு இல்லை. அன்பு இல்லை என்றால் அங்கே கடவுள் இல்லை. கடவுள் இல்லை என்றால் அது கிறிஸ்தவ குடும்பம் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, எந்த குடும்பத்திலே சுயநலம் இல்லையோ அங்கே அன்பு இருக்கும், அங்கே கடவுள் இருக்கும். நான் குருகுல முதல்வர் ஆவதற்கு முன்பாக 8 ஆண்டுகள் நம்முடைய மறை மாவட்டத்திலே கத்தோலிக்க திருமண நியமனத்திலே நீதிபதியாக பணியாற்றினேன். அப்போது பல பங்குகளில் உள்ள பல குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கின்றேன். பிரச்சனைகள் பலவிதமாக இருக்கலாம், ஆட்கள் பலவிதமாக இருக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, 8 ஆண்டுகளாக பல வழக்குகளை நான் ஆய்வு செய்த போது அதில் ஒரு உண்மையை நான் கண்டுபிடித்திருந்தேன். ஆட்கள் வித்தியாசமாக இருக்கலாம், பிரச்சனைகள் பல்வேறு வடிவில் இருக்கலாம், ஆனால் குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது என்றால் அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்றுதான், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற சுயநலம். ஒன்றில் கணவனுடைய சுயநலம் அல்லது மனைவியுடைய சுயநலம், ஒன்றில் பெற்றோருடைய சுயநலம் அல்லது பிள்ளைகளுடைய சுயநலம். பிரச்சனை என்ற ஒன்று வருகிறது என்றால் அங்கே ஏதாவது ஒரு சுயநலம் இருக்கும். அந்த சுயநலத்தின் விளைவாகத்தான் அந்த குடும்பத்திலே பிரச்சனை வரும், ஏன் விவாகரத்து கூட. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, சுயநலம் இருக்கின்ற இடத்திலே அன்பு இருக்க முடியாது, அன்பு இருக்கின்ற இடத்திலே கடவுள் இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, மரியாள் தன்னுடைய குடும்பத்திலே கடவுளை கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்தை ஆலயமாக மாற்றினார்கள். ஆலயம் என்றால் என்ன அர்த்தம்? ஆலயம் என்றால் கடவுள் குடியிருக்கின்ற இடம், கடவுள் இருக்கின்ற இடம். இதை நாம் ஆலயம் என்று சொல்லுகின்றோம். இங்கே கடவுள் நற்கரணை வடிவிலே இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆலயம். ஏன்? நம்முடைய குடும்பத்திலே கடவுள் இருக்கின்றார். அங்கே உணவு வடிவிலே இருக்கின்ற கடவுள் நம்முடைய குடும்பத்திலே அன்பு வடிவிலே இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும், கிறிஸ்துவை தலைவராக கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆலயம். இது பேராலயமாக இருந்தால் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஒரு சிற்றாலயம், சிற்றாலயங்களாக இருக்கின்றன. நம்முடைய குடும்பத்திலேயும் கடவுள் இருக்கின்றார். அன்னை மரியாளை போல நம்முடைய குடும்பங்களிலே நாம் கடவுளை கொண்டு வர வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறார் என்றால், கடவுளுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறது என்றால், நம்முடைய குடும்பத்திலே உள்ளவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும்? எந்த குடும்பத்திலே கடவுள் இருக்கின்றாரோ அந்த குடும்பத்திலே சுயநலம் இல்லை என்று சொன்னேன். சுயநலம் இல்லை என்றால் அங்கே இருக்கின்றவர்களெல்லாம் பேர்நலம் நிறைந்தவர்கள். எனவே கடவுள் இருக்கின்ற குடும்பத்திலே சார்ந்தவர்கள் எல்லாரும் பிறரை பற்றி சிந்திக்கின்றவர்கள், பிறருக்காக வாழ்வு கொடுக்கின்றவர்கள், பிறர் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள். எனவே நம்முடைய குடும்பத்திலே கிறிஸ்து இருக்கின்ற போது, கடவுள் இருக்கின்ற போது, அன்பு இருக்கின்ற போது, குடும்பத்தில் இருக்கின்றவர்களெல்லாம் பிறருக்காக வாழ்கின்றார்கள். பிறருக்காக வாழ்கின்ற போது சுயநலம் இல்லை. அன்னை மரியாளுடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். அன்னை மரியாளிடத்திலே சுயநலம் என்பது எள்ளளவு கூட கிடையாது. பிறர் நலம், பிறர் நலம் முற்றிலும் நாம் பார்க்கின்றோம். பிறர் வாழ்வு பெற வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள்தான் நம்முடைய பாதுகாவலி அன்னை மரியாள். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் இருக்கின்ற குடும்பத்தில் உள்ளவர்கள் பிறருக்காக தன்னை அர்ப்பணிப்பார்கள். முதலாவது கடவுள் குடியிருந்த குடும்பம், முதல் கிறிஸ்தவ குடும்பம் இந்த அன்னை மரியாளுடைய குடும்பம்.
அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் பிறருக்காக வாழ்கின்றார். வானதர் வந்து மரியாளிடத்திலே கேட்கின்றார், அன்னை மரியே, கடவுளுடைய விருப்பம் கணவனை அறியாமல் நீ குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று. இந்த செய்தி கேட்டு மரியாள் கலங்கினார்கள். ஏன்? மரியாளுக்கு நன்றாக தெரியும், ஒரு குழந்தை கணவனை அறியாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் சமுதாயத்திலே என்னென்ன நடக்கும் என்பதையெல்லாம் நன்கு அறிந்திருந்தாள் அன்னை மரியாள். யூத சட்டங்கள் நன்றாக தெரியும், கணவனை அறியாமல் குழந்தையை பெற்றெடுத்தால் ஊரை விட்டு விலக்குவார்கள், காரை துப்புவார்கள். ஏன்? முச்சந்தி ரோட்டிலே அவர்கள் கல்லால் எறிந்து கொல்லவும் செய்வார்கள், கொல்லப்படுவார்கள். எனவே எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், தண்டனைகள் எல்லாம் வரும் என்று மரியாளுக்கு தெரியும். எனவேதான் கலங்கினாள், சந்தேகப்பட்டாள், இதெல்லாம் எப்படி ஆகும் என்றெல்லாம் கேள்விகளை தொடுத்தாள். ஆனால் அன்புக்குரியவர்களே, மரியாள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், மரியாளுடைய இல்லா எது இல்லை என்றால் சுயநலம் இல்லை. சுயநலம் இருந்திருந்தால் இதெல்லாம் சிந்தித்திருப்பார்கள். ஆம் என்று சொன்னோம் என்றால் நம்மை கல்லால் எறிந்து கொண்டு விடுவார்களே என்று. கல்லால் எறிந்து கொல்லப்படுகின்ற காட்சியை நான் யூடியூபிலே அண்மையிலே பார்த்தேன். யூடியூபிலே பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, அண்மையிலே ஒரு அரபிய நாட்டிலே ஒரு பெண்மணிக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. முச்சந்தி ரோட்டிலே ஒரு குழியை தோண்டி அந்த பெண்ணை அப்படியே புதைத்து வைத்து, கழுத்து வரை புதைத்து வைத்து, தலை மட்டும் மேலே இருக்கும், சுற்றிலும் ஆண்கள் கூரான கற்களை கையிலே வைத்துக் கொண்டு கல்லை எறிந்து தலையிலே எறிவார்கள். அந்த பெண்மணியால் அந்த கற்களை தடுக்க முடியாது என்றால் கழுத்து வரை புதைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கூர்மையான கல்லும் அந்த தலையிலே விழுந்து அப்படியே சிதறி, தலையெல்லாம் சிதறி, மூளையெல்லாம் வெளியே வந்து சிதறி துடிதுடித்து சாகின்ற காட்சியை நாம் யூடியூபிலே பார்க்கலாம், நீங்களும் பார்க்கலாம். எனவே அன்புக்குரியவர்கள், மிகவும் கொடுமையான ஒரு மரணம். இதெல்லாம் மரியாளுக்கு தெரியும். மரியாள் அது தெரிந்தும் ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், அந்த கபரியில் வாழ்ந்து சொன்ன வார்த்தைகள், மரியே இதை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் வரும், ஆனால் நீ ஆம் என்று சொன்னாய் என்றால் உன்னுடைய வயிற்றிலே பிறக்கப் போகின்ற குழந்தையினால் இந்த உலக மக்கள் வாழ்வார்கள், உலக மக்களுக்கு மீட்பு கிடைக்கும், இந்த உலக மக்கள் பாவத்திலிருந்து கழுவப்படுவார்கள். எனவே இந்த உலக மக்களுக்கு ரட்சணையும் கிடைக்க வேண்டும் என்றால், இந்த உலக மக்களுடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய விருப்பம். அதன் பிறகுதான் மரியாள் யோசிக்கின்றார்கள், என்னுடைய நலனா இந்த உலக மக்களுடைய நலனா? எனக்கு துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை, அவமானங்கள் வந்தாலும் பரவாயில்லை, என்னை கல்லால் இருந்து கொண்டாலும் பரவாயில்லை, இந்த உலக மக்கள் தான் எனக்கு முக்கியம், உலக மக்களுக்காக நான் என்னை அர்ப்பணிப்பேன், உலக மக்களுக்கு மீட்பு வர வேண்டும், உலக மக்களுக்கு மீட்பு கிடைக்க வேண்டும், உலக மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்கள். இதுதான் கடவுள் குடும்பத்திலே இருக்கின்ற போது அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முன் அடையாளம். குடும்பத்திலே அன்பு இருக்கிறது என்றால் அங்கே சுயநலம் என்பது இருக்காது, அவர்கள் பிறருக்காக வாழ்வார்கள். குடும்பத்தில் இருக்கின்றவர் ஒவ்வொருவருமே சுயநலத்தை மறந்து நான் இந்த குடும்பத்தில் இருப்பது பிறருக்காக என்று ஒவ்வொருவரும் நினைத்து வாழ்ந்தோம் என்றால் குடும்பம் ஒரு ஆலயமாக இருக்கும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் பாதையிலே நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பங்கள் கடவுளுக்கு முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் கொடுக்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். கடவுள் தலைவராக நம்முடைய குடும்பத்திலே இருக்க வேண்டும். அந்த முதல் குடும்பம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, எனவே அவர்கள் மற்றவர்கள் சுயநலத்தில் இருந்தனால் சுயநலத்தோடு சந்ததிக்கு அழிவை கொண்டு வந்தார்கள். இந்த சுயநலம் என்பது நான் அழிந்தால் மட்டுமல்ல சந்ததி முழுவதும் அழிந்து போகட்டும் என்று தண்டனை யாருக்கு? ஆதாம் ஏவாளுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும், எல்லா சந்ததிக்கும் வந்தது. எனவே இதை உண்டால் நீங்கள் உங்களுடைய சந்ததியும் அழிந்து போகும் என்று, அந்த சந்ததிக்கெல்லாம் அழிவு வரும் என்று தெரிந்த போதும் கூட
அழிவு வரட்டும் என்று முதல் குடும்பம் சுயநலத்தோடு எப்படியாவது கடவுளாகிவிட வேண்டும் என்று அந்த கனியை சாப்பிட்டது. எனவே சுயநலம் இருந்ததினால் இந்த உலகம் அழியட்டும், மக்கள் அழிந்து போகட்டும் என்று முதல் குடும்பம் நினைத்தது. ஆனால் இந்த திருக்குடும்பம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த குடும்பம். நான் அழிந்தாலும் பரவாயில்லை, மக்கள் வாழ வேண்டும் என்று மக்களுக்கு வாழ்வை கொடுக்கின்ற குடும்பமாக அது மாறியது. மக்களுக்கு வாழ்வை கொடுத்தது, மீட்பை கொடுத்தது திருக்குடும்பம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும் என்றால், வாழ்வு பெற வேண்டும் என்றால், பிறருக்கு நாம் வாழ்வை கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பங்கள் கடவுளை தலைமையாக கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே கிறிஸ்து பிறக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே அன்பு பிறக்க வேண்டும். அன்பு இருக்கின்ற போது சுயநலம் மறைந்து போகின்றது. சுயநலம் இல்லாமல் இருக்கின்ற போது நாம் பிறருக்காக வாழ முடியும். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பூமியும் படைத்தவரா கடவுளிருக்கின்றார், தந்தை நடும் துயராமியுமாடன் வாழ்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்மை படைத்து பராமரித்து வருகின்ற இறைவனிடத்திலே நம்முடைய தேவையெல்லாம் எடுத்துக் கோரி பக்தியோடும் நம்பிக்கையோடும் மன்றாடுவோம். நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்டதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், வேண்டுதலை மண்ணுலகின் அதிகாரம் ஆண்டவரின் கையில் உள்ளது. திருச்சபையின் தலைவர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தாங்கள் பெற்றிருக்கும் இறை அதிகாரத்தினால் அன்பு பணி செய்து
மக்களை வழிநடத்த தேவையான தலைமை பண்பு, தாழ்ச்சி, பணிவிடை புரிய நல்ல மனம், நல்வழி நடத்த தேவையான ஞானம் தந்து காத்தள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்டதெல்லாம் தந்திடுவாரே. எங்களுக்கும் எங்களுக்கு கொடுத்துள்ள பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்கு ஆசீர்வாதம். குமரியிலும் அயல் நாடுகளிலும் பல்வேறு விதமான வேலைகளை திறம்பட செய்வதன் மூலம் அன்னையின் அருளை அனுபவிக்கும் நம் ஊர் மக்களை ஆசீர்வதியும், வேலை பார்க்கும் இடங்களில் அன்னையின் துணையோடு அயராது நேர்மையோடு உழைத்து வாழ்வில் வளமும் நலமும் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் மலைக்கு ஒப்பாகும். கடலையே நம்பி தொழில் செய்யும் எம் மீனவ மக்களை ஆசீர்வதியும். இவர்கள் கடலில் வலை வீசும் போதெல்லாம் அதிகப்படியான பல்வேறு வகையான மீன்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்வான நிறைவான வாழ்வை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேலையாட்களோ குறைவு என்ன, பணிக்கென்று யார் போவார்? இவ்வுலகில் நீ செய்த இறையரசு பணியை திறம்பட செய்ய இளைஞர்கள் இளம்பெண்கள் மனதை தூண்டி எழுப்பவும் தியாக மனப்பான்மையோடும் அர்ப்பண உணர்வோடும் பணி செய்ய தேவையானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆண்டவரே உங்களுக்காக போரிட்டு வெற்றி அருள்வார். இவ்வாண்டு 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தங்களது அரசு தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே பலவிதமான வேண்டுதல்களோடு தேவைகளோடு இந்த திருவிழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளையும் சற்று நேரம் மௌனமாக எடுத்து கூறி ஜெபிப்போம். விசுவாசத்தோடு கேட்கின்ற போது கிடைக்கும் நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை மௌனமாக எடுத்துக் கூறுவோம். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மிகவும் நம்பிக்கையோடு கேட்ட இந்த விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய இரக்கத்தையும் தாராள குணத்தையும் முன்னிட்டு
மிக விரைவாக பெற்றுக் கொள்வோமாக. ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். பாடல் எண் 31 யாவையும் கேட்டிடுவாய் தரும் கேள்வியை மனமுவன் பேச்சிடுவாய் Yeah.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்குமே திருப்பலி. எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாமல்ல இறைவா, எங்கள் பாதுகாவலை தூய அலங்கார உபகார அன்னையின் திருவிழாவில் நாங்கள் உமக்களிக்கும் காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கும் அது பரிவிரக்கத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியோமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அடியாரான புனித கன்னிமரியாள் கபிரியேல் தூதரின் வாழ்த்துறையை ஏற்று உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் அமைதியின் அரசருமான இயேசு கிறிஸ்துவை தம் உதரத்தில் சுமந்தார். எங்களை மீட்க தம்மகன் ரத்தம் சிந்தி உம்மோடு எல்லாரையும் ஒப்புரவாக்கிய போது அலங்கார உபகார அன்னை மனம் கலங்காமல் சிலுவையடியில் நின்றதால் எங்கள் பாதுகாவலியாகவும் வீரத்தாயாகவும் திகழ்கின்ற. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து என்றென்று உம்மை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது. தூயவர்
வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தேம் தம் சிடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த வரங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா,
உலகம் முழுவதும் பரவியிருக்கின்ற நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமீஜியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவுகூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் உமது அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயன மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் துய யோசேப்பு, எங்களுடைய பாதுகாவலி உபகார அலங்காரமாக, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உம்மை நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்மை ராஜ்யம் வருவர், உம்மை சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தவர்களும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல, எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும், எங்களை சோதனையில் விடாதீரும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தவர்களும். ஆண்டவரே, தீமை ஆணையத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசுமையையும் என்றென்றும் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்
ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பாவம் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே இயேசு கிறிஸ்து, இவரே ஆண்டவர், இவரே நம்முடைய குடும்பங்களிலே அன்பு வடிவில் தங்குகின்ற கடவுள். இவரிடமிருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தமென்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். பாடல் எண் 42, பக்கம் 24. பாடல் எண் 42. பாட்டல் நாட சொல்லுவேன்
Yeah.
இறையருளால் நமது பங்கை சார்ந்த திரு கார்லோஸ் திருமதி மேரி இவரின் மகன் செல்வன் ஆண்டினுக்கும், இதே பங்கில் திரு மரிய ஜான் திருமதி சகாய மேரி இவரின் மகள் செல்வி சோபியாவுக்கும் திருமணம். இது மூன்றாம் அறிவிப்பு. இத்திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருப்பின் பங்கு அருள் பணியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டியது நமது கிறிஸ்தவ கடமையாகிறது. கிறிஸ்து இயேசுவில் மிக்க பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தூய அலங்கார உபகார அன்னையின் அன்பு மக்களே, பல ஊர்களிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சொந்தங்களை, உறவினர்களை, உற்றார்களை, சுற்றங்களை, பல சமயங்களை சார்ந்த மக்களாக அன்னையுடைய அருள் வர வேண்டி இவ்வமயம் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து சமய மக்களை அனைவருக்கும் எம்முடைய பங்கு அருள் பணி பேரவை மற்ற பங்கு மக்கள் அனைவருடைய சார்பாக தூய் அலங்கார உபகார அன்னையின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை இனிதே தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புள்ளவர்களே, அன்னையை அண்டி வந்தவர்கள் ஒருபொழுதும் வெறுமையாய் திரும்பிச் சென்றதில்லை. மறை மாவட்ட குருகுல முதல்வர் குறிப்பிட்டது போல, நமது மாவட்டத்தின் வேளாங்கண்ணியாக திகழ்கின்ற இந்த புனித திருத்தலத்திற்கு வந்து செல்கின்ற மக்கள் ஆயிரம் ஆயிரம். பிற மாநிலங்கள், வெளிநாடுகள் என ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் இங்கு வருகை தந்து அன்னையை தரிசித்து அருளை யாசித்து பெற்றுச் செல்கின்றார்கள். அன்றாடம் வருகின்ற மக்கள் பெற்றுச் செல்கின்ற அருள் வரங்களை, புதுமைகளை, அற்புதங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். கண் பார்வை பறிபோகும் நிலையிலிருந்த பெண் ஒருவர் பார்வை பெற்றதையும், இந்து குடும்பத்தை சார்ந்த பார்வதிபுரத்தில் உள்ள தன்னுடைய குடும்பத் தலைவன் நோயினால் அவதிப்பட்ட பொழுது அன்னையை வேண்டி
மீண்டும் அவர் உயிர் பிழைத்ததையும் தற்போது நலமாக வாழ்ந்து கொண்டிருப்பதையும், தாங்கள் பெற்ற குணத்தினால் பெங்களூரிலிருந்து அடிக்கடி இங்கு வந்து செல்கின்ற குடும்பங்களையும், சென்னையிலிருந்து இங்கு வந்த பொழுது தாங்கள் பெற்ற நலத்தை மனதிலிருத்தி இங்கு வந்து நன்றி சொன்ன குடும்பம் என சொல்லிக்கொண்டே செல்லலாம். எண்ணற்ற பேர் இங்கு எண்ணற்ற வகைகளில் எண்ணற்ற புதுமைகளை அன்னையிடமிருந்து பெற்றுச் சென்றிருக்கிறார்கள், சென்றும் சென்று கொண்டிருக்கிறார்கள். திருமண வாழ்வு வாய்க்கவில்லையே என்று வருகின்றவர்களும், குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அன்னையை தேடி வந்தவர்களும் என அனைத்து மக்களுக்குமாய் அன்னை அருள் பாலித்து நலம் தந்து கொண்டிருக்கிறார். எனவே இன்று மட்டுமல்ல, வர இருக்கின்ற நாட்களிலும் அன்னையை தேடி வருவோம், அவருடைய அருளை நாடி நிற்போம். வாழ்வில் அற்புதங்களை அவர் விதமாய் இந்த அன்னை கேளாமல் அவள் தாழாமல் தாராளமாய் ஏராளமாய் செய்வாள். அந்த நம்பிக்கையோடு அன்பு மிக்கவர்களே, உங்களுக்கு இன்றைய நாளின் மகிழ்வின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்து நமக்கென இறைவேண்டல் செய்தவர்கள் நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளர் பேரருள் பணியாளர் சாலமன் அவர்கள், திருச்சபை சட்டத்தில் முனைவர் பட்டமும் பல இடங்களில் பங்கு பணியாளராக திறம்பட செயல்பட்டவரும், நம்முடைய மறை மாவட்ட திருமண நீதிமன்றத்தின் நீதிபதியாக ஆண்டுகளாகவும் என எண்ணற்ற உயர் பணி பொறுப்புகளை மேற்கொண்டவர்கள், அதை சிரத்தை சிரமை மேற்கொண்டவர்கள் செய்தவர்கள், சிறந்த மறையுரையாளர், சிறந்த சிந்தனையாளர், அதைவிட மேலாக இளைய குருக்களுக்கு சிறந்த வழிகாட்டி, அவரை நாடி செல்கின்ற பங்கு அருள் பணியாளர்களுக்கு இனிதே காது கொடுத்து கேட்டு தக்க தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்கு உபாயமும் அதற்கான வழிமுறைகளையும் காட்டிச் செல்கின்றவர்கள். எனவே இன்றைய நாளில் நம்முடைய பங்கின் எளிய அழைப்பினை ஏற்று ஓந்தை மனமோந்து இங்கு வருகை தந்து சிறந்ததொரு மறையுரையை ஆற்றி நம்முடைய வாழ்வுக்கான இறைவேண்டலை பெற்றுத்தந்தமைக்காக அன்பு நம்முடைய மறை மாவட்ட முதன்மை அருள் பணியாளர் பேரருள் பணியாளர் சாலமன் அவர்களுக்கு நம்முடைய பங்கின் அருள் பணி பேரவை மற்றும் அனைத்து மக்கள் சார்பாகவும் நன்றியை இனிதே தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இன்றைய நாளில் நம்முடைய இந்த பெருவிழா திருப்பலியில் பங்கேற்று மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கி நம்முடைய நன்றிக்குரியவர்களாக இருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்கள், குறிப்பாக அருள் பணியாளர் இயேசுதாசன் தாமஸ் நாம் எதிர்பார்க்கவே இல்லை இன்ப அதிர்ச்சியை தந்திருக்கின்றார்கள். மிக்க மனிதநேயம் உள்ளவர், நேசம் உள்ளவர், மிக்க பாசம் உள்ளவர், இளைய குருக்கள் மேல் தனிப்பட்ட கரிசனையும் அக்கறையும் கொண்டவர்கள். நம்முடைய இடதுபுறத்தில் இருக்கின்றவர்கள் நம்முடைய மறை மாவட்ட தூய அலோசியஸ் இளம் குருமடத்தின் ஆன்மீக வழிகாட்டியாக தந்தையாக இருந்து இளம் குருக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் நமக்கு வருகை தந்தமைக்காக அவருக்கும் எப்பொழுதுமே நமக்கு மிக்க தோழனாக உற்ற வழிகாட்டியாக இருக்கின்ற அன்பு தந்தை பணிவன்மன் அவர்களுக்கும், காசா கிளாரட்டின் அருள் பணியாளர்கள் எப்பொழுதும் நம்முடைய பங்கிற்கு உதவி செய்கின்ற அருள் பணியாளர் சிங்கராயன் மற்றும் கிறிஸ்து அவர்களுக்கும், கடந்த இரு தினங்களாக ஒப்புரவு அருளடையாளத்திற்கு நம்மிடம் வருகை தந்த கார்மல் சபையைச் சார்ந்த அருள் பணியாளர் டேவிட் அவர்களுக்கும், நம்முடைய பங்கிற்கு வருகை தருவது தன்னுடைய மகிழ்ச்சி என சொல்லுகின்ற அருள் பணியாளர் கலை அவர்களுக்கும் நம்முடைய இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் கைதட்டலாம் நினைக்கிற வெளியேதான இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட நன்றிக்குரியவர்கள் அருள் பணியாளர் மெர்லின் நம்முடைய மண்ணின் மைந்தர், எப்பொழுதுமே மிக்க உரிமையோடு உறவு நிமித்தமாக வருகை தருகின்றவர்கள், பங்கு பணியாளர்கள் மேல் தனிப்பட்ட பாசம் உடையவர்கள், அந்த ஒரு குருத்துவ தோழமையை பாராட்டுகின்றவர்கள். எனவே கடந்த தினங்களாக நம்மோடு வந்திருந்தவர்கள் இந்த இரு தினங்களும் பெருவிழாவின் பொழுது இருக்க வேண்டும் என மிக்க ஆவலோடு நம்மிடம் வந்திருந்து இன்றைய தேரடி திருப்பலியையும் இந்த திருப்பலியிலும் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய இனிய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அத்தோடு திரு தொண்டர் சிபி இன்னும் ஒரு சில மாதங்களில் குருப்பட்டம் பெறப்போகின்றார்கள். சில விவரம் பங்கில் அவர் திரு தொண்டராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த நாளில் இங்கு வருகை தந்து நம்முடைய விழாவை சிறப்பித்தமைக்காக அவர்களுக்கு நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. இதை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், கைதட்ட நேரமாகும். இன்றைய நாளில் இந்த திருப்பலியை சிறப்பித்த நம்முடைய பங்கு மக்கள்,
குமரி பகுதி வாழ் மக்கள், வெளியூர் வெளிநாடுகளில் வாழும் குமரி மக்கள் மற்றும் திருப்பயணிகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றி. விழாவின் 10 நாட்களிலும் திருப்பலிக்கு தலைமை ஏற்ற அனைத்து அருள் பணியாளர்கள், மறையுரைகளை சிறந்த விதத்தில் தொகுத்து வழங்கிய அருள் தந்தையர்கள் மற்றும் வருகை தந்து சிறப்பித்த அனைத்து தந்தையர்களையும் நன்றியோடு நினைந்து பாராட்டுகின்றோம். அன்புமிக்கவர்களே, முதன்மையாக இதுக்கு அடுத்தபடியாக முதன்மையாக நம்முடைய நன்றி கூறியவர்கள் நம்முடைய பங்கு பேரவை நிர்வாகம், துணைத் தலைவர் திரு மிகு ஜோசப், செயலர் திருமிகு கார்மல், பொருளர் திருமிகு டாலன் டிவோட்டா, நிதிக்குழு மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் நம்முடைய வெகுவான நன்றி கூறியவர்கள். பல நேரங்களில் அவர்கள் செய்கின்ற பணி நம்முடைய பார்வையில் படாமல் செல்லலாம். ஆயினும் பல உறுப்பினர்கள் வருகை தராத பட்சத்தில் கடந்த 2 மாதங்களாக நம்முடைய விழாவுக்கென திட்டமிட்டு செயல்பட்டவர்கள் அவர்கள். பொறுப்புகளை பகிர்ந்து அர்ப்பணத்தோடு பணி செய்தவர்கள் தங்கள் நேரம், திறமை, ஆற்றல் யாவற்றையும் இந்த பெருவிழாவிற்கு தயாரிப்புக்கென தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த 2 மாதங்களிலும் செய்த ஒரு சில வேலைகளை நான் நினைந்து பார்க்கிறேன் நன்றி உணர்வோடு. நம்முடைய தேர் சொல்ல போனால் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்தது. நாம் ஒருவேளை இந்த ஆண்டு கவனிக்காமல் இருந்தால் ஒருவேளை தேர் உடைபட்டு கூட இருந்திருக்கலாம். 1798 நாம் உருவாக்கிய, நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கிய அன்னைக்கான அந்த பெரிய தங்க தேர், அதனை இந்த ஆண்டு நாம் வேலை பார்த்த வாய்ப்பு கிடைத்தது. அதே போன்று நம்முடைய பெரியவர் சூசியப்பரை அழைத்து வருகின்ற தேர் 1833 உருவாக்கப்பட்டது. இந்த 2 தேர்களும் அதற்கு பிறகு இப்பொழுதுதான் சொல்ல போனால் முழுமையாக பழுது பார்க்கப்பட்டிருக்கிறது. எனவே லட்சக்கணக்கான செலவுகளோடு அன்னைக்கென நம்முடைய அன்பு தந்தை சூசியப்பருக்கு என தேர் வேலைகள் இந்த 2 மாதங்களும் முழுமூச்சாக செயல்படுத்தியவர்கள் நம்முடைய பங்கு பேரவையினர். அத்தோடு கடந்த ஆண்டு 3 அறைகள் கொண்ட திருப்பயணிகள் இல்லத்தை உருவாக்கினோம். இந்த ஆண்டு மேல்தளத்தில் 8 அறைகள் கொண்ட திருப்பயணிகள் இல்லத்தை உருவாக்க முடிந்திருக்கிறது. அத்தோடு திருப்பொருள் அங்காடி பல மாதங்களாக மூடப்பட்டிருந்ததை ஏறக்குறைய 2 லட்சத்திற்கு மேல் செலவு செய்து மிக அருமையாக அது உருவாக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்முடைய அலங்கார நுழைவாயிலில் நுழைகின்ற பொழுது அங்கிருக்கின்ற பெரிய ஹோர்டிங், 1 லட்சத்திற்கு மேற்பட்ட தொகையை உள்வாங்கிய அந்த ஹோர்டிங் மிக அற்புதமாக இருக்கிறது. இன்னும் இந்த நம்முடைய உயர் கோபுரத்தில் எப்பொழுதுமே நமக்கு மரிய வாழ்கை என இங்கு வளாகத்திற்கு வருகின்றவர்களுக்கு உள்ளத்தில் நினைவூட்டுகின்ற இந்த ஒரு பதாகை என நாம் சொல்லிக் கொண்டே செய்யலாம். சின்னதாய், சற்று பெரிதாய், பெரிதாய் என வேலைகளை இந்த 2-3 மாதங்களுக்குள் தக்க பொறுப்போடு செய்தவர்கள் நம்முடைய பங்கு அருள் பணிய பேரவையினர். அத்தோடு செய்வதற்காக திட்டமிட்டவை ஒருவேளை மழையின் நிமித்தமாக சற்று மாற்றி வைத்திருக்கிறோம். நம்முடைய வளாகத்திலேயே ஒரு ஜபமாலை பூங்கா, ரோசரி பார்க், இன்னும் ஒரு சில வாரங்களில் அது தொடங்கப்பட்டு முடிக்கப்படும். நாம் அதையும் செய்து விடுவோம். இன்னும் நம்முடைய அலங்கார அன்னை, உபகார அன்னை சுரூபங்களை நம்முடைய இல்லத்திற்கு கொண்டு செல்வதற்கான சுரூபங்கள் என பல சில சில வேலைகள் என தன்னலம் பாராது இந்த நாட்களில் தொடர்ந்து பணி செய்தவர்கள் அவர்கள். எனவே நெஞ்சம் நிறைந்த நன்றியோடு பங்கு மக்கள் நாம் அவர்களுக்கு நம்முடைய உணமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அனைவரும் கரகோஷம் எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். அத்தோடு நன்றி கூறியவர்கள் அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகள், அன்பிய மண்டல நிர்வாகிகள், அன்பிய உறுப்பினர்கள் அனைவரும், பக்த சபைகள் மற்றும் இயக்கங்கள், மறைக்கல்வி மன்றம், சுய உதவி குழுக்கள், அனைத்து மீனவ அமைப்புகள், கடல்சார் வியாபாரிகள், பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்கள், சிறார் இயக்கம், வழிகாட்டிகள் மற்றும் இளைஞர்கள், இளம் பெண்கள், அருள் சகோதரிகள் குறிப்பான நன்றி, அடைக்கல அன்னை அருள் சகோதரிகள், பிறரன்பு சபை அருள் சகோதரிகள், கார்மல் அருள் சகோதரிகள் அனைவருமே, பீட அலங்காரம் அனைத்து நாட்களிலுமே மற்றும் நற்கருணை வழங்குவதற்கும் உணவு அறையில் உதவி என அனைத்து நிலைகளிலும் நம்முடைய பங்கிற்கு உதவியாக இருக்கின்ற அருள் சகோதரிகளுக்கும் நம்முடைய நன்றி. எப்பொழுதுமே நம்முடைய திருவழிபாட்டிற்கு முதுகெலும்பாக செயல்படுகின்ற நல்ல ஒரு திருவழிபாட்டு குழுவே கடவுள் தந்திருக்கிறார். மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து பயிற்சி தருகின்ற நல்ல ஒரு திருவழிபாட்டு குழுவினர் என நிர்வாகிகள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்முடைய நன்றி. விழா நாட்களில் 10 மணிக்கு திருப்பலியை சிறப்பு செய்ய வந்த அனைவருக்கும் நம்முடைய நன்றி. பல அமைப்புகள் அத்தோடு கலை நிகழ்ச்சிகள் வழங்கிய அனைவருக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன்.
சிறப்பான நன்றிக்குரியவர்கள் நம்முடைய பாடகர் குழு மற்றும் இசை கலைஞர்கள். சொல்ல போனால் பல நாட்கள் பயிற்சி, அதே வேளையில் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் 4 திருப்பலிகளில் பாட வேண்டிய ஒரு கட்டாயம் கூட. எனவே எவற்றையும் கருத்தில் கொள்ளாமல் மிகச் சிறப்பாக பாடிய நம்முடைய பாடகர் குழுவினர் மற்றும் இசை கலைஞர்களுக்கு நம்முடைய நன்றியை உருவாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய இந்த பெருவிழாவில் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்தை உருக்குகின்ற விதத்தில் இருப்பது எல்லாம் இந்த ஆசிரியம் பாலா பாட வருகின்ற பாடுகின்ற திரு ஆசீர்வாதம், அவருடைய குரல் வளமும், கடவுள் அவருக்கு தந்திருக்கின்ற அற்புதமான அந்த சாரியரமும். எனவே இந்த நாட்களிலும் என்றுமே அழைப்பை ஏற்று இங்கு வருகின்ற திருமிகு ஆசீர்வாதம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். அத்தோடு எப்பொழுதுமே தயார் நிலையில் நமக்கு உதவி செய்கின்ற நம்முடைய ஆலய பணியாளர்கள் திருமிகு புளோரன்ஸ், திருமிகு ஆரோக்கியராஜ், நம்முடைய அன்பிற்கினிய சாக்கிரிஸ்டன் திருமிகு பிரவீன், அத்தோடு பீடச்சிறார்கள் எங்களுக்கு இந்த நாட்களில் சமையலுக்கு உதவி செய்த திருமதி செல்வி மற்றும் அவர்களோடு உழைக்கின்ற அன்பர்கள், தேர் அலங்காரம் செய்த திருமிகு செல்வம், அத்தோடு அவர்களோடு உழைத்த அனைத்து நல்ல உள்ளம் கொண்ட இளைஞர்கள், கடந்த நாட்களாக பார்க்க முடிந்தது அயராது உழைத்தார்கள், திருமிகு எடிசன் அவருடைய குழுவினர், திரு போர்ஜிஸ் அவர்களை தொடர்ந்த அனைத்து அன்பர்கள் நண்பர்கள் யாவருக்கும் நம்முடைய நன்றி. அத்தோடு நம்முடைய திருத்தல பணியாளர்கள் சோர்வுறாது, தளர்ச்சி உறாது, எப்பொழுதுமே சுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றவர்கள் வளாகத்தையும் நம்முடைய திருத்தல ஆலயத்தையும், அவர்களுக்கும் பங்கு அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும், இன்னும் நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் உடனுக்குடன் செய்திகளை அதிகமாகவே இந்த நாட்களில் நமக்கு தந்து ஆதரித்தவர்கள், எனவே பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய சிறப்பான நன்றிக்குரியவர்கள் நம்முடைய பேரூராட்சி தலைவர் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்களும், எப்பொழுதுமே நம்முடைய தேவையை எடுத்துச் சொல்கின்ற பொழுது உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற பேரூராட்சி தலைவி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். அத்தோடு பேரூராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கும் நம்முடைய நன்றி. மேடை அலங்காரம் செய்த திருமிகு அருள் சுதாகர் மற்றும் அவருடைய குழுவினர் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு விதங்களில் இந்த அலங்காரங்கள் இந்த ஆண்டை காண முடிந்தது. நாம் சொல்லுகின்ற பொழுது மிக அருமையாக அமைதியாக கேட்டு செயல்படுகின்றவர்கள். அத்தோடு காவல்துறை உதவி கண்காணிப்பாளர், காவல்துறை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், முதன்மை காவலர்கள் என அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும் நம்முடைய நன்றி. தேசிய நெடுஞ்சாலை பணியாளர்கள், அத்தோடு தீயணைப்பு துறையைச் சார்ந்தவர்கள், போக்குவரத்து துணை பணியாளர்கள், இந்த நாட்களில் மேளம் வாசித்தவர்கள் இரவு பகல் என மேடை, அத்தோடு இந்த மேடை அத்தோடு வளைவுகள் உருவாக்கிய திருமிகு முருகேசன் அவருடைய குழுவினருக்கு நம்முடைய நன்றி. நம்முடைய தனிப்பட்ட நன்றிக்குரியவர்கள் இந்த ஒலி அமைத்து தருகின்ற மணி சவுண்ட்ஸ் உரிமையாளர் திருமதி திருமிகு சிந்தாமணி அவர்கள், மிக்க அருமையானவர். எப்பொழுது நாம் எந்த ஒரு திருத்தத்தை சொன்னாலும் உடனடியாக அமைதியாக கேட்டு அதனை அவர் செயல்படுத்துகின்றவர். எனவே முகமலர்ச்சியோடு செய்து தருகின்ற அவருக்கும் அவருடைய பணியாளர்கள், அதிலும் சிறப்பாக திருமிகு செபஸ்தியான் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். இன்னும் நம்முடைய இந்த பெருவிழா நிகழ்ச்சிகளை அன்றாடம் ஒலிபரப்பு செய்ய உதவிய அகில இந்திய வானொலி மற்றும் பண்பலை வானொலி நிலையங்கள், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி வானொலி நிலைய நண்பர்களுக்கு நம்முடைய நன்றி. இந்த 10 நாட்களுமே புகைப்படம் மற்றும் இதனை ஊடகம் வழியாக கொண்டு செல்ல உதவிய அனைத்து நண்பர்களுக்கும், திருமிகு அம்ப்ரோஸ் அவருடைய குழுவினர், திரு ராபர்ட் அவரது நண்பர்களுக்கும் நம்முடைய நன்றி. தமிழகத்தின் பல இடங்களிலிருந்தும், கேரளாவின் பல பகுதிகளிலிருந்தும் வருகை தந்திருக்கின்ற இறை மக்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றி. இணையதளத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்ய உதவியவர்களுக்கும், இன்னும் பிற சமய தலைவர்கள் மற்றும் மக்கள் பலர் இங்கு வருகை தந்திருந்தார்கள், அவர்களுக்கும் நம்முடைய நன்றி. வாழ்த்துக்களை நமக்கென தந்த அனைத்து அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்களுக்கு, உறுப்பினர்கள், தலைவர்கள் என அனைவருக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நான் யாரையாவது விட்டிருந்தால் எனக்கு தெரியல, இருந்தாலும் அப்பாறு விடப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி பொறுத்தருள்க என அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்னும் நன்றிக்குரிய ஒரு சிலர் இருக்கிறார்கள், நம்முடைய இணைய அருள் பணியாளர்கள், அல்லது சொல்ல போனால் எங்களுடைய குடும்பம் கேப் கம்யூனிட்டி, எங்களுடைய கன்னியாகுமரி குழுமம் மிக சுவாரஸ்யமானது, மகிழ்ச்சியானது.
ஒருவேளை இருந்த அன்பு தம்பிகள் எட்மண்ட் நிக்சன் இப்பொழுது வந்திருக்கிற பெனிட்டோ ரைட்ஸ் என எவர் என்றாலும் கூட இது ஒரு இனிய குடும்பம் என்பதை காண முடியும். உணவறையில் நாங்கள் கொண்டாடுகின்ற நேரமாகவே இருக்கும். பகிர்வும் மிக்க மகிழ்வும் என எங்களுடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக செல்வதற்கு கடவுள் அருள் இருக்கிறார். எனவே எங்களுக்கென இருக்கின்ற இந்த அருள் பணியாளர்கள் இருவர் என்னுடைய மாணவர்கள் என்பது மகிழ்ச்சி. ஒன்று அருள் பணியாளர் எட்வர்ட், அருள் பணியாளர் ரெச், எங்களோடு இணைந்துள்ள அருள் பணியாளர் பெனிட்டோ. எந்த ஒரு காரியம் என்றாலும் உடனடியாக செய்கின்ற பண்பும் ஆண்டவர் பன்முக திறமைகளை தந்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இசையில் ரெச், சொல்லப்போனால் இளைஞர்களை வழிநடத்துவதிலும் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைப்பதிலும் சிறார்களை வழிநடத்துவதிலும் நல்ல படைப்பாற்றலோடு வருவதிலும் அருள் பணியாளர் பெனிட்டோ. கடவுள் தந்திருக்கிற இந்த திறமைகளை இந்த திருச்சபைக்கும் நம்முடைய பங்கிற்கும் என ஆயர் நமக்கு அன்போடு தந்திருக்கிறார். எனவே ஆயருக்கும் மறை மாவட்டத்திற்கும் ஏன் உடன் உழைக்கின்ற அன்பு தம்பிகள் யாவருக்குமே நம்முடைய பங்கின் சார்பாக நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஒரு சிறிய கர ஒலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை சொல்வோம். இதன் தொடர்ந்து வருகின்ற இந்த நாட்களிலும் காலத்திலும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என அன்போடு நாங்கள் வாழ்த்துகின்றோம். இன்னும் இன்றைய நாளின் நிகழ்ச்சிகளாக அமைவன தொடர்ந்து இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் ஆங்கில திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நாம் ஆவலோடு அன்னையை தரிசிக்க காத்திருக்கிறோம். இரு தங்க தேர்ப்பவனி நடைபெறும். காலை 10:30 மலையாள திருப்பலி, நண்பகல் 12 தமிழில் திருப்பலி நடைபெறும். மாலையில் திரு கொடியேற்றம் 6 சரியாக, அதனைத் தொடர்ந்து நன்றி வழிபாடு மற்றும் நற்கருணை ஆசிரியர் நடைபெறும். இரவிலே இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். அன்புமிக்கவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தின் ஒரு சிறிய முயற்சியாக இன்னிசை நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டாம் என்பது முன்னெடுக்கப்பட்டது. அப்பொழுது என்னுடைய கருத்தை நான் சொன்னேன். கடந்த 2 கன்னியாகுமரியின் பங்கு தந்தையாக இருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய திருவிழா நாட்களில் நாம் இன்னிசை வைத்ததில்லை, இறுதி நாளில் நாம் வைக்கிறோம். இருந்தாலும் என்னுடைய பங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டது மாதிரி தெரியவில்லை. என்னுடைய மக்கள் எப்பொழுதுமே அமைதியாக இன்னிசை கச்சேரியை பார்த்து கலைந்து செல்கிறார்கள். எம் இளையவர்கள் பொறுப்பானவர்கள். எனவே 2 நான் பார்த்தபொழுது எந்த இளைஞரும் பிரச்சனையை உருவாக்கியது இல்லை என நான் மறை மாவட்டத்தில் தெரிவித்தேன். அப்படியா என கேட்டார்கள். கடற்கரையில் இப்படியும் இருக்க முடியுமா என. இன்றும் நாம் இன்னிசை கச்சேரியை வைத்து இருக்கிறோம். எனக்கு தெரியும், என்னுடைய மக்கள் அமைதியாக கண்டுகளிப்பார்கள் என்னை போல. அதே போன்று நம்முடைய இளைஞர்களும் மிக்க அமைதியாக பொறுப்புணர்வோடு செயல்படுவார்கள். எனவே இந்த இன்னிசை கச்சேரிகள் அனைவரும் அமைதியாக தக்க நாகரிகத்தோடு நடந்து கொள்ளுமாறு அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கிறேன். மீனவ மகளிர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு. 2014-15 சேமிப்பு தொகை ரூபாய் 960 செலுத்திய பெண் உறுப்பினர்கள் அனைவரும் December 17-18 அதிகாரிகள் முன்னிலையில் கையெழுத்திடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். கையெழுத்து போடாத நபர்கள் சேமிப்பு பணம் ரூபாய் 2700 பெற முடியாது. கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் சங்க சேமிப்பு புத்தகம் மற்றும் ஆதார் அட்டை. அடுத்த ஞாயிறும் அதற்கு அடுத்த ஞாயிறும் 21 மற்றும் 28 நம்முடைய குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வழங்கப்படும். அன்புமிக்கவர்களை, திருப்பொருள் அங்காடி இன்று முழுவதும் திறந்திருக்கும். எனவே பலர் காலையிலிருந்தே பொருட்கள் வாங்க அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். அங்கு நமக்கு தேவையான திருப்பொருட்கள் அனைத்துமே கிடைக்கின்றன. மெழுகு பருத்தி, காணிக்க பொருட்கள், நேர்ச்சி பொருட்கள், ஜபமாலை என எண்ணற்றவை. அத்தோடு நம்முடைய உபகார மாதாவுக்கு உடுத்திய மாதா புடவைகளும், அலங்கார மாதாவுக்கு சாற்றிய மாந்தைகளும், மந்திரிக்கப்பட்ட எண்ணெயும், அத்தோடு நம்முடைய உபகார அலங்கார மாதாவுடைய ஸ்டிக்கர்ஸ், 2015 கேலண்டர். எனவே நீங்களும் வாங்கியிருப்பீர்கள். நிறைய உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். என்ன, சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் நம்முடைய கேலண்டர் வாங்கி கொடுக்க கூடாது? வாங்கி கொடுப்போம். என்ன
அத்தோடு நம்முடைய அலங்கார தூதும் விற்பனைக்கு உள்ளது. விடுபட்டதாக என்னுடைய காதோறும் சொல்லப்பட்டது. நம்முடைய தமிழக இபி மின்சார வாரியத்திற்கும் நம்முடைய நன்றி. நாளை காலை திருப்பலி நடைபெறாது, உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே மாலையில் 6 மணிக்கு ஜெபமாலை மற்றும் திருப்பலி நடைபெறும். அன்புமிக்கவர்களை, இந்த பெருவிழ நாள் அன்னையுடன் அருளால் இனிதே நடைந்தேறவும் ஒற்றுமையும் அமைதியும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பங்கிலும் இன்னும் தொடர்ந்து செல்ல இந்த அன்னை அருள் பாலிப்பாராக. அனைவரும் இறுதி மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். இறையசுவேல், அன்பிற்குரியவர்களை, காலை வெயில் அனைவருக்கும் இதமாக இருந்தாலும் ஒருபுறம் துடைத்துக் கொண்டிருக்கலாம். எனினும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக இந்த விழாவை கொண்டாட வந்திருக்கின்ற பக்த கோடிகள் அனைவருக்கும், எம் மண்ணிலிருந்து பெண் எடுத்தோருக்கும், எம் மண்ணிற்கு பெண் கொடுத்தோருக்கும் விழா வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தையவர்கள் தன்னுடைய நன்றியுரையில் சொல்லியிருந்தார், யாரையாவது விட்டிருந்தால் அதற்காக வருந்துகிறேன் என்று. நன்றி சொன்னவரை நாம் மறக்கக்கூடாது. ஒரு பெரிய லிஸ்ட், அந்த லிஸ்டின்படி ஒவ்வொருவரையும் நிதானமாக சிந்தித்து யாருடைய பெயரையும் விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தெளிவாக அனைவருக்கும் ஒருவரையும் விட்டுவிடாமல் அனைவருக்கும் நன்றி சொல்லியிருந்தார். தந்தையவர்கள் இந்த லிஸ்டை உருவாக்குவதற்கும் இந்த லிஸ்டில் உருவாக்கப்பட்ட அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கும் முழு முதற் காரணமாக இருந்தவர். நான் சிறுவனாக இருந்தபொழுது எப்பொழுது விழாவை கொண்டாடினேன் என்பது எனக்கு தெரியாது. எப்படி விழா இருந்ததும் என்பதும் தெரியாது. காரணம், சிறு வயதில் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் முதல் முறையாக இங்கு காலையில், நேற்றும் இந்த காலையிலும் தேருக்கு முன்பாக திருப்பலியில் பங்கெடுத்த போதுதான் தெரிந்தது, இப்படியும் திருவிழா கொண்டாடுறோமா என்ற ஒரு எண்ணம், என்ற ஒரு அந்த தேருக்கு முன்பாக இருக்கும் பொழுது ஒரு என்ன சொல்றது தெரியல, அப்படி உடம்பெல்லாம் புல்லரிச்சு. அந்த அளவிற்கு மிக சிறப்பாக நம்முடைய பங்கை வழிநடத்தி சென்ற அருள் தந்தை, நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை, இல்ல உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கேட்கிறது, பேச்சே வரலி, பேரே வரலையே, முன்னால இருந்து தான் அவருக்கு, பின்னால இருந்து வரமாட்டாங்க. அருட்தந்தை நஸ்ரீன் அவர்களுக்கும், உடன் பணிபுரிகின்ற அருட்தந்தை ரெக்ஸ் அவர்களுக்கும், பெனிட்டோ அவர்களுக்கும், எட்வர்ட் அவர்களுக்கும், நாம் ஒவ்வொருவரையும் துடிக்கின்ற இதயத்தின் வழியாக நம்முடைய விழா வாழ்த்துக்களை, நன்றிகளை, பாராட்டுதலை கரவுல் எழுப்பி விண்ணதிர நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஜெபிப்பமாக. எல்லாமல்ல இறைவா, மீட்பளிக்கும் அருளை சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் பாதுகாவலி புனித அலங்கார உபகார அன்னைக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் மலங்களை என்றும் துய்த்திட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருத்தல திருவிழாவை மிக சிறப்பாக திட்டமிட்டு மிக அர்த்தமுலகத்திலே கொண்டாடுவதற்கு துணையாக இருந்த பங்கு தந்தையர்கள் அனைவருக்கும், பங்கு தந்தையோடு ஒத்துழைப்புகின்ற பங்கு பேரவினருக்கும், பங்கு மக்கள் அனைவருக்கும் சிறப்பான பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்னையினுடைய பரிந்துரையால் நீங்கள் நலமான வளமான குடும்பங்களை அமைக்க வேண்டும் என்று சிறப்பு ஆசிரியரை வழங்குகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாளிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருமணம் கொண்ட இறைவன் தம் அருள் குடிகளால் உங்களை நிரப்புவாராக. தூய
அலங்கார உபகார அன்னையின் வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவன்னையின் அருள் காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் பாதுகாவலின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் என்ன குடைகளையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. பாடல் எண் 74 பக்கம் 41 பாடல் எண் 74
கண்டவர்க்கு இல்லை நடக்கும் கோபுரம் போல் வாழ்வழக்கும் தாயும் நீயே
விளக்கு